श्रीमद् भगवद् गीते सांख्य योगम इरंडावद् अध्यायम श्लोकम 51 முதல் 55 வரை वसुदेव सुदम देवम कंस चानूरमर्दनम देवकी परमानंदम कृष्णं वंदे जगद्गुरुं कर्मजं बुद्धियुक्ता हि फलं त्यक्त्वा मनीषिणः जन्म बंध विनिर्मुक्ता पदं गच्छन्ते नामयम् अरिविल நிலைபெற்ற மகான்கள் அதாவது புத்தியில் நிறைவேற்ற மகான்கள் செயலினால் உண்டாகின்ற பலன்களை விட்டுவிட்டு அதனால் பிறவித் தலையிலிருந்து விடுபட்டு துன்பம் இல்லாத நிலையை உறுதியாக அடைகிறார் யதாதே மோக கலிலம் புத்திர் வதிதரிஷ்யதி ததாகந்தாசி நிர்வேதம் உனது அறிவு எப்போது மனமயக்கமாகிய குற்றத்தை கடக்குமோ அப்போது கேட்க வேண்டியதிலும் கேட்டவற்றிலும் உனது பற்று விலகுகிறது ஸ்ருதிவி பிரதிபன்னாதே யதாஸ்தாஸ்யஸ்தி நிச்சலா समाधा वचला बुद्धि तदा योगम वाप्सेसि பலவற்றை கேட்டு கலக்கமடைந்துள்ள உனது அறிவு எப்போது நிலையாக அசையாமல் உன்னில் நிற்குமோ அப்போது புத்தி யோகத்தை அடைவாய் அர்ஜுன உவாச ஸ்தித பிரஜ்ஞயகா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ சிததி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம் அர்ஜுனன் கேட்டது கிருஷ்ணா மனம் ஒருமுகப்பட்ட ஒருவனின் அடையாளம் என்ன புத்தி அறிவு விழிப்புற்றவனான அவன் எப்படி பேசுவான் எப்படி இருப்பான் எப்படி நடந்து கொள்வான் श्री भगवान उवाच प्रजहादि यदा कामान सर्वान् पार्थ मनोगदान आत्मन्येवात्मना तुष्ट स्थित प्रज्ञस्तदुच्यते श्री भगवान சொன்னது அர்ஜுனா எப்போது ஒருவன் தன்னில் திருப்தி கொண்டு அதனால் மனதில் எல்லா ஆசைகளையும் விடுகிறானோ அப்போது அவன் புத்தியோகி என்று சொல்லப்படுகிறான்.